हलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது சிம்பிளா வெங்காயத்தில் பக்கோடா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான். ஸோ இதை வந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட ரொம்ப கம்மி விலைக்கு வந்து விற்றுக்கிட்டு வந்தாங்க. ஸோ 7 கிலோ வந்து 100 ரூபாய்க்கு விற்றுட்டு வந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நான் ஒரு 7 கிலோ வந்து வாங்கியிருந்தேன். அதனால் நிறைய வெங்காயம் இருக்கிறதுனால என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட கேட்டப்போ எங்கள் அம்மா வந்து பக்கோடை செய்யலாமேனு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த பக்கோடை வந்து நான் செஞ்சு பார்த்துருந்தேன். வெரி ஃபஸ்ட் டைம் நான் வந்து செஞ்சிருந்தேன், நல்லாவே இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த பக்கோடாக்கு வந்து இந்த மாதிரி வெங்காயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்லைசஸாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் வந்து ஒரு 1.5 கப்பு வந்து கடலை மாவு வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப்பு வந்து அரிசி மாவு வந்து எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு சேர்ந்துட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க. தண்ணி நீங்கள் சேர்க்கக்கூடாது. நல்லா அந்த பவுடர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருங்காயம் வேணும்னா சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த வெங்காயத்தை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அந்த வெங்காயத்தில் இருக்க அந்த ஈரத்தன்மையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கடலை மாவு அது எல்லாமே சேர்ந்து வந்து நல்லா வந்து பிசைஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த பக்குவத்துக்கு வந்து நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. ஸோ நல்லாவே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அந்த வெங்காயத்தில் இருக்க அந்த தண்ணியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை எடுத்து வச்சுட்டு ஸோ கடாயை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் வந்து கொதி வரட்டும். எண்ணெய் கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நம்ம கையில் எடுத்து நம்ம அந்த கடாயில் அந்த எண்ணெயில் வந்து போட்டு நம்ம வறுத்து எடுக்க வேண்டியதுதான். பக்கோடா ரெடி. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கெட்டியாக நீங்கள் பிடிச்சி போட்டிங்கன்னா அந்த பக்கோடை வந்து கொஞ்சம் அப்படி அப்படியே ஃபுல் ஃபுல்லாக வந்து வரும். அப்படியே நீங்கள் வந்து உதிரியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் வெங்காயமாக தனித்தனியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வந்து கெட்டியாக நீங்கள் வந்து போட்டிங்கன்னா அந்த பக்கோடை அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பக்கோடை வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து ரெடியாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து செஞ்சாச்சு, ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து செஞ்சு முடிச்சாச்சு. டேஸ்ட் வைஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்து வந்திருந்தது. ஸோ உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து கம்மியாகவே போட்டுக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தோணுச்சு. ஸோ உப்பு கரெக்டாக போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த டேஸ்ட் வந்து நல்லாவே கிடைச்சிடும். ஸோ கடையில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கோடை எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ 100 கிராம் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியாக தான் இருக்குது. அதனால் வெங்காயம் வந்து விலை கம்மியாக இருக்கப்போ நம்ம வீட்லேயே நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு 2 தடவை வந்து வானிலையில் போட்டு வறுத்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெங்காயமாக அப்படி அப்படியே இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் கொஞ்சம் கடலை மாவு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு நான் மறுபடியும் நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாலிடாக உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா உங்களுக்கு வெங்காயம் வெங்காயமாக அப்படி இருக்கும், உங்களுக்கு டேஸ்ட் வந்து மாறிடும். ஸோ இந்த பக்கோடை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், பேக்கரி எல்லாம் போனால் நம்ம எல்லாருமே சும்மாவே எடுத்து சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் ஆச்சு வாங்கிட்டு தான் வருவோம். இது வந்து நம்ம வீட்டிலே நம்ம சிம்பிளாக வந்து செஞ்சு முடிச்சாச்சு. நம்ம வீட்டில் இருக்க சின்ன பசங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஈவினிங் நேரத்தில் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுங்க. டீ டைம் ஸ்நாக்காகவும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதத்தில் கூட தொட்டு தொட்டு சாப்பிட்லாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தக்காளி சாம்பார் வந்து நான் செஞ்சுருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா அது கலந்துட்டு அதுக்கு நான் தொட்டுக்கிட்டு சாப்பிட்ருந்தேன், நல்லாவே இருந்தது. கொஞ்சம் உப்பு வந்து பார்த்து கம்மியாக போட்டுக்கோங்க, அப்போ டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் வந்து உங்களுக்கு குறைஞ்சிடும் இல்லையா, அதனால் சொல்ல வரேன். எதுக்கு நான் இத்தனை தடவை சொல்கிறேன்னா இந்த வாட்டி நான் கொஞ்சம் உப்பு வந்து அதிகமாக போட்டுட்டணும்னு எனக்கு தோணுச்சு. அப்படி உப்பு அதிகமாக போட்டுட்டிங்கன்னா மறுபடியும் நீங்கள் கடலை மாவு கொஞ்சம் அதிகமாக போட்டு அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி நீங்கள் போட்டு நீங்கள் கலந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டு சாப்பிட்றப்ப அது உங்களுக்கு வந்து சரிசமமாக போயிடும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனலுக்கு இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கீப் வாட்சிங் மோர் வீடியோஸ் ஃப்ரம் மை சேனல் பிளேலிஸ்ட். ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye-bye.